கவின் ரிலேஷன்ல இருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்திருக்க ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா திருமுல்லை வாயில் வைஷ்ணவி நகர் சொல்லுவாங்க, ஸ்ரீதேவி வைஷ்ணவி நகர். அதில் ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து பார்க்குறோம். ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு எம்டி லேண்டு, ஈஸ்ட் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி, பட்டா லேண்டு தான். இங்கே வந்து இன்னும் ட்ரைனேஜ் வரல. நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம், ஆவடி இந்த சைட்லலாம் வந்துட்டு உங்களுக்கு இன்னும் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் வந்து பண்ணலைன்றது. இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வீடுங்க தான் எல்லாமே. ஸ்ட்ரீட் இந்த ஸ்ட்ரீட் வந்து ஸ்ரீதேவி நகர் சொல்லுவாங்க, ஸ்ரீதேவி வைஷ்ணவி நகர். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து வீடுங்க தான் ஃபுல்லாக. ஒரு ரெண்டு மூணு பிளாட்டு தான் காலி பிளாட்ஸ் இருக்குது உங்களுக்கு. இந்த ஒரு பிளாட் காலி, இந்த ரெண்டு பிளாட் காலி. இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக மீது எல்லாமே வீடுங்க தான் உங்களுக்கு. இது வந்து ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி. நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி தான். இந்த காம்பவுண்ட் என்ட்ரன்ஸ்லேருந்து அந்த வீடு வரைக்கும் வரும் உங்களுக்கு. இது வந்து ரெண்டு பிளாட்டாக இருக்குது, 40x60, 40x60 ரெண்டு பிளாட். ரெண்டு பிளாட்டுமே சேலுக்கு தான் இருக்குது. அட்ஜானிங்காக இருக்கிறதால ஒருத்தரே வேணா கூட வாங்கிக்கலாம். இல்லை நாங்கள் பிரதர்ஸ் ரெண்டு பேர் இருக்கோம், நாங்கள் வாங்கிக்கிறோம். இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் இருக்கோம், நம்ம ஃபேமிலியோட நாங்கள் ரெண்டு பேரும் வாங்கிக்கிறோம் அப்படின்னாலும் அவங்களுக்கு சூட்டபிளான ஒரு ப்ராப்பர்ட்டி. இது வந்து ஆக்சுவலி ஒரு 20 feet ரோடு உங்களுக்கு. இந்த காம்பவுண்ட்லேருந்து இது வரைக்கும் ரோடு வரும் உங்களுக்கு 20 feet ரோடு. இன்னொரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த லைனில் வந்து இபி லைனே கிடையாது, அது ஆப்போசிட் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா சில பேர் கேட்பாங்க, எங்கள் வீட்டு மாடிக்கிட்ட வந்து வீடு கட்டின மாடிக்கிட்ட இபி லைன் வர மாதிரி இருக்கும். அது மாதிரி இது கிடையாதுங்க, ஏன்னா ஆப்போசிட்டில் தான் இருக்குது. இங்கேருந்து நீங்கள் கனெக்ஷன் எடுத்துக்கலாம், அதனால் அது ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு. இன்னும் மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் வரல உங்களுக்கு, ட்ரைனேஜ் மட்டும் வரல அந்த இடத்துல. ட்ரைனேஜ் வந்ததுன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு வாட்டர் பொறுத்த வரைக்கும் இந்த ஏரியா நல்லாயிருக்கும். இங்கேருந்து வந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நீங்கள் வந்து பஸ் ஸ்டாண்ட் போயிடலாம். அதாவது எந்த பஸ் ஸ்டாண்ட்னா நீங்கள் முருகப்பா பாலினிக்கு பஸ் ஸ்டாப் வந்து ஒரு 650 meter தான் இங்கேருந்து. ரயில் நியர்பை ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா அண்ணனூர் ரயில்வே ஸ்டேஷன். அது வந்து 1.2 kilometer வரும் உங்களுக்கு, 1.2 kilometer தான் உங்களுக்கு. நியர்பை ஸ்கூல்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது உங்களுக்கு. ப்ராப்பர்ட்டி வந்து இந்த ஏரியா வந்து ரொம்ப நல்ல ஏரியா. தேவைப்படுறது எனக்கு வந்து கூப்பிடுங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 78 lakh பர் பிளாட் சொல்கிறார் அவர். ஒரு பிளாட் வந்து 78 lakh நெகோஷியபிள், ஸ்லைட்லி நெகோஷியபிள். ப்ராப்பர்ட்டி பட்டா வேணும்னா நீங்கள் பட்டா ப்ராப்பர்ட்டி, இது சிஎம்டி அப்ரூவல் வேணும்னா வாங்கிக்கலாம். எலிஜிபிளான ஒரு லேண்டு, ஒரு நல்ல லொக்கேஷனில் நல்ல ப்ராப்பர்ட்டி. தேவைப்படுறது எனக்கு வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. இந்த ப்ராப்பர்ட்டியோட கூகுள் லொக்கேஷன் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுற நீங்கள் வந்து விசிட் பண்ணலாம், பார்த்துட்டு என்கிட்ட பேசுங்க, நாங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணுறேன். நான் உங்களுக்கு யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்க எனக்கு கால் பண்ணுங்கள், நான் அரேஞ்ச் பண்ணுறோம். பக்கத்து ஸ்ட்ரீட்டும் நம்ம வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. பக்கத்தில் எல்லாமே நைபர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டீசெண்டான பீப்புள்ஸ் தான். வாக்கப்பட் டிஸ்டன்ஸே உங்களுக்கு வந்து மெயின் ரோடுன்றது பெரிய விஷயம். ரெண்டு பக்கம் இந்த பக்கம் நீங்கள் ரயில்வே ட்ராக் ரயில்வே ஸ்டேஷன் வந்து கிட்ட வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் இருக்குது உங்களுக்கு. இந்த ரோடு வந்து கொஞ்சம் பெரிய 30 feet ரோடு, பட் இது ஸ்ட்ரீட் ரோடு உள்ளே வருதுனால கொஞ்சம் சின்னதாக இருக்குது ரோடு உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே வந்து இண்டிவிஜுவல் வீடுங்க நிறைய இருக்கும் உங்களுக்கு. தேவைப்படுறேன் எனக்கு வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. தேங்க்யூ.